சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம வஞ்சிர மீன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ங்க. இந்த வஞ்சிர மீன் ஃப்ரை பண்றதுக்கு நான் ஒரு அரை கிலோ வஞ்சிர மீன் வாங்கி நல்லா மெல்லிசாக இந்த அளவுக்கு ஸ்லேஸ் போட்டு வச்சுருக்குறேன். நல்லா சுத்தமாக உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குறேன். இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா போடணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில். முதல்ல பேசன் எடுத்துக்கணும். முதல்ல ஒரு பேசன் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என் மருமக ஞாபகப்படுத்துது. அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில். இது வந்து தனி மிளகாத்தூள். ஆமாம், வெறும் மிளகாத்தூள். அப்புறம் வந்து கலருக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. யோசிப்பீங்க என்ன மீன் வறுவலுக்கு சாம்பார் பொடி போடுறாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த சாம்பார் பொடி போட்டால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக கொஞ்சம் சாம்பார் பொடி. கவுச்சி வாசமும் இருக்காது. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். அதில் ஏன் எண்ணெய் ஊற்றுறதுன்னு யோசிப்பீங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நம்ம நல்லா ஒரு அடி பிடிக்காத அளவுக்கு வரும், எண்ணெயும் நிறைய இழுக்காது. இப்போ பாதி லெமன் அதையும் இதில் சேர்த்துக்கிறணும். அதை சேர்த்துட்டு இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டால் எண்ணெயும் நிறைய இழுக்காது, கவுச்சி வாசனை இருக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது எண்ணெய் ஊற்றுறதுனால நிறைய நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் இழுக்காது. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு கை அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், மீனை சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த இவ்வளவும் போட்டு இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா எல்லா மசாலாவும் ஒன்றும் நல்லா திரண்டு வர அளவுக்கு திரட்டிக்கணும். என் மருமகன் சொல்லுது. திரட்டிட்டு நம்ம இந்த மீன் பீஸ் எடுத்து நம்மளும் ஆ சொல்லுங்கள் ரெண்டு பீஸ் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நல்லா இதை பரட்டி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மீன் மசாலாவில் ஒட்டுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. வஞ்சிர மீனுங்கிறது வந்து நல்லா டேஸ்டானது, முள் இருக்காது, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மீன் பொறிச்சு தரேன்டா. இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கிறணும். இது இங்கே ஒரு தட்டில் வச்சுருவோம். நம்ம இப்படி ஒன்றுன்னா ரெண்டு ரெண்டாக போட்டு பரட்டி இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கிறணும். நான் வந்து எல்லாமே ஒன்றா தான் போட்டு பரட்டி எடுப்பேன். இன்றைக்கி வந்து தனித்தனியாக போடுறேன், ஏன்னா இது வந்து உடையக்கூடியது. நம்ம எல்லாத்தையும் ஒரே வாக்கில் போட்டோம்னா உடஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மசாலா பிறண்டு வரணும். இப்படி ஒரு பீஸாக போட்டு இங்கே பாருங்கள், நல்லா 3 பீஸ் போட்டுட்டேன். ஃபிஷ் ஃப்ரைனா பர்ஃபெக்டாக எப்போவுமே வஞ்சிர மீன் தான். வஞ்சிர மீன் தான் அது. வஞ்சிர மீனே கொடுவா மீன் வந்து அந்த மீன் இந்த மாதிரி நல்லா எந்த மீன்ராமா? அது வந்து குழம்புக்கு. இந்த லெமன் ஊற்றுறது வந்து டேஸ்ட்டு தான். அதுவும் இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மீனெல்லாம் நல்லா மசாலா போட்டு எல்லாம் பரட்டி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நான் வந்து குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இதை வறுக்க ஆரம்பிச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் ஊறிடும் அதுக்குள்ளே. அப்புறமே நம்ம என்ன பண்ணணும், இந்த மீண்டும் இருக்கிற மசாலாலாம் இந்த கொஞ்சமாக இருக்குது, அதை வந்து இப்படியே நம்ம எடுத்து தடவி விட்டுறோம். அப்போ இன்னும் நல்லா உப்பு லெமன் போட்டது எல்லாம் நல்லா ஊறி நல்லா ஒரு டேஸ்ட்டு கலரும் கொடுக்கும். இதை வந்து இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம பாருங்க, இந்த மீனெல்லாம் நான் பிரட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் குழம்பெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மீனை பொறிச்சு எடுத்துக்குவோம். ஒரு பீஸாக போட்டு நான் இன்றைக்கி வந்து தோசை கல்லை தான் பண்ணிக்கிறேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் 3 பீஸ் போட்டு இது வந்து இந்த வஞ்சிர மீன் வந்து வறுத்து சாப்பிட நல்லாவும் இருக்கும். எல்லா மீனுமே வறுக்கலாம், ஆனால் இந்த வஞ்சிர மீனோட டேஸ்ட் தனி. இந்த மாதிரி 4 பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடுவோம். இந்த அளவுக்கு பொரிஞ்சிடணும். நல்லா பரட்டி பரட்டி விட்டு பொரிஞ்சிருச்சு, மசாலாலாம் நல்லா ஒட்டி இருக்கு.
இடித்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு வச்சுருவோம். அப்போ தான் இந்த எண்ணெயெல்லாம் இழுப்போம். வஞ்சர மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வறுவலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்துப்போம். இந்த வஞ்சர மீனெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூப்பரான சுவையான ஒரு வஞ்சர மீன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்லா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய். ஆமாம், எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியை. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.